இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நாசிலெமக் விற்பனையாளரை திட்டிய ஷாமலன் மீது இரண்டு குற்றச்சாட்டுகள். முகக்கவசம் அணிய சொன்ன நாசிலெமக் விற்பனையாளரை திரும்பி திட்டிய மூன்று பிள்ளைகளுக்கு தந்தையான ஜே ஷாமலன் மீது கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இரு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. நாசிலெமக் விற்பனையாளரை கடும் வார்த்தைகளால் திட்டியதற்காகவும் பொதுவிடத்தில் முகக்கவசம் அணிய தவறியதாகவும் அந்த 33 வயது வர்த்தகர் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார். 4000 ரிங்கிட் உத்தரவாத தொகையில் விடுவிக்கப்பட்ட ஷாமலன் நீதிமன்றத்திற்கு வெளியே கூடியிருந்த புகைப்படக்காரர்களிடம் தமது கையெழுத்து வேண்டுமா என கிண்டலாகவும் பேசி சென்றுள்ளார். கோவிடால் இறக்கும் முஸ்லிம்கள் அல்லாதவர்களின் இறுதி சடங்கிற்கான கட்டணம் உயர்ந்துள்ளது. கோவிட் தொற்றால் உயிரிழக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களின் இறுதி சடங்கினை மேற்கொள்ள பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உயர்வான கட்டணம் விதிக்கப்படுவது தொடர்பில் நெகிரி செம்பிலான் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே அருண்குமார் வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். பிபிஇ சுய பாதுகாப்பு ஆடையையும் கிருமி நாசினி திரவத்தையும் வாங்க அதிகம் செலவாகுவதால் இறுதி சடங்கிற்கான கட்டணம் உயர்ந்திருப்பதாக அந்த சேவையை வழங்கும் நிறுவனங்கள் தெரிவித்தன. எனினும் பெருந்தொற்று காலத்தில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள குடும்பத்தினரின் வேதனையை அந்த நிறுவனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அருள்குமார் கூறினார். மேலும் கட்டண உயர்வை தடுக்க அதிகமான நிறுவனங்கள் கோவிட் நோயாளிகளுக்கான இறுதி சடங்குகளை மேற்கொள்ள அனுமதி அளிக்கும்படியும் அவர் கேட்டுக் கொண்டார். நோயாளியின் உடைமைகள் காணாமல் போன விவகாரம் அம்பாங் மருத்துவமனை விசாரிக்கிறது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது நோயாளி ஒருவரின் தனிப்பட்ட உடைமைகளை காணாமல் போனதாக பெறப்பட்ட புகாரினை அம்பாங் மருத்துவமனை விசாரித்து வருகின்றது. அவ்விவகாரத்தை தமது தரப்பு கடுமையாக கருதுவதாகவும் அதன் தொடர்பான மேல் விவரங்கள் வெளியிடப்படும் எனவும் அம்பாங் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் கஸ்வாடி ஹுசின் தெரிவித்தார். அந்த மருத்துவமனை வார்டில் சேர்க்கப்பட்ட நோயாளி ஒருவரின் உடைமைகள் காணாமல் போயிருப்பதாக நேற்று முதல் சமூக வலைதளங்களில் தகவல் ஒன்று வைரலானதை அடுத்து அம்மருத்துவமனை அந்த விளக்கத்தினை தந்துள்ளது. கல்வி அமைச்சின் ஆதரவோடு மலேசிய தமிழ் கல்வியின் 205 ஆண்டு விழா டத்தோ கமலநாதன். கல்வி அமைச்சின் ஆதரவோடு மலேசிய தமிழ் கல்வியின் 205 ஆண்டு விழா மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறும். மலேசிய தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் மற்றும் மலாய தமிழ் பள்ளி தமிழாசிரியர் சங்கம் ஆகிய அமைப்புகளின் இணை ஆதரவோடு தமிழ் கல்வி 205 ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெறும். முன்னாள் கல்வி அமைச்சர் தத்தோபா கமலநாதன் தெரிவித்தார். மலேசியாவில் நமது தாய்மொழியான தமிழ்மொழி நிலைத்து இருப்பதற்கு தமிழ் பள்ளிகளும் தமிழ் கல்வியும் மிக முக்கிய காரணம். ஆகவே நமது நாட்டில் தமிழ்மொழியையும் தமிழ் கல்வியையும் நாம் தொடர்ந்து காக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு தமிழ் மொழியையும் தமிழ் கல்வியையும் கொண்டு சேர்க்க வேண்டியது நம் எல்லாருடைய கடமையாகும் என்று கல்வித்துறையின் கமலநாதன் குறிப்பிட்டார். மலேசிய தமிழ் கல்வி 205 ஆண்டு விழா ஏற்பாட்டு குழு அறிமுக நிகழ்ச்சியில் தலைமையுரை ஆற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். புதன்கிழமை அன்று இயங்கலை மூலமாக நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் மலேசிய தமிழ் கல்வி 205 ஆண்டு விழாவினை நடத்துவதற்கு ஏற்பாட்டு குழு அமைத்துள்ளதாக தெரிவித்தார். போலீஸ் நிலையத்திற்குள் கும்பாலம். ஒரு போலீஸ் அதிகாரி போதைப்பொருள் உட்கொண்டிருந்தார். காஜாங்கல் போலீஸ் நிலையத்திற்குள் ஆட்டம் பாட்டம் என கேளிகை நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்ட 4 போலீஸ் அதிகாரிகளில் ஒருவர் போதைப்பொருள் உட்கொண்டிருந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. போலீஸ் நிலையத்தின் ஓர் அறையை குட்டி டிஸ்கோ தளமாக மாற்றி கும்மாளமிட்ட 4 போலீஸ் அதிகாரிகளும் 4 பெண்களும் சிறுநீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் என புகித் அமானின் உயர்நெறி கட்டொழுங்குத்துறையின் இயக்குநர் டத்து அஸ்ரி அகமத் தெரிவித்தார். தொடக்க முடிவில் ஒரு போலீஸ் அதிகாரி THC வகை போதைப்பொருள் உட்கொண்டிருந்தது தெரியவந்ததாக அவர் குறிப்பிட்டார். தொலைவில் வசிக்கும் தம்பதியருக்கு பயண தளர்வு வழங்கப்படலாம். இருமுறை தடுப்பூசி போட்டுக்கொண்ட தொலைவில் வசிக்கும் கணவன் மனைவி சந்தித்துக் கொள்ள மாநிலம் கடப்பதற்கான தளர்வினை அரசாங்கம் பரிசீலித்து வருகின்றது. அந்த விவகாரத்தை பரிசீலனைக்காக தாம் எப்போதும் தேசிய பாதுகாப்பு மன்றத்திடம் கொண்டு செல்வதாக துணை பிரதமர் டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். தொலைவில் வசிக்கும் தம்பதியர் சந்தித்துக் கொள்ளவும் பெற்றோரை பிரிந்திருக்கும் பிள்ளைகள் அவர்களது குடும்பத்தினரை காணவும் மக்கள் அதிகம் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர்.
பெற்றோர்கள் குறிப்பாக முழுமையாக தடுப்பூசி எடுத்துக் கொண்டவர்கள் நீண்ட காலமாக தங்களது பிள்ளைகளை பார்க்காமல் பிரிந்திருப்பது வேதனை தரக்கூடியது என்பதை தாம் நன்கு அறிவதாகவும் துணை பிரதமர் கூறினார். அதையடுத்து பயண தடையால் பிரிந்திருக்கும் தம்பதிகளும் குடும்பத்தினரும் மீண்டும் சந்தித்துக் கொள்வதற்கான பரிந்துரைகளை அரசாங்கம் பரிசீலிக்கும் என டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தனது பேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் மாவட்டம் கடப்பதற்கு அரசாங்கம் அனுமதி தந்துவிட்டதா? மாநிலம் மாவட்டம் கடப்பதற்கான அரசாங்கத்தின் அனுமதி தொடர்பில் சமூக வலைதளங்களில் வலம் வரும் காணொலி பொய்யானது என சுகாதார அமைச்சு தெரிவித்தது. இந்த காணொலியில் இடம்பெற்றுள்ள செய்தி மாநிலம் மாவட்டம் கடப்பதற்கான அனுமதியை அரசாங்கம் வழங்கியிருப்பது போன்ற தோற்றத்தினை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் சம்பந்தப்பட்ட காணொலியில் உள்ள செய்தி இவ்வாண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி வெளியானது எனவும் அந்த உண்மையான காணொலியின் நீளம் 1 நிமிடம் எனவும் சுகாதார அமைச்சு தெரிவித்தது. உண்மையான காணொலியின் பெரும்பகுதி நீக்கப்பட்டு வெறும் 20 வினாடிகள் கொண்ட காணொலி மட்டுமே சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. எனவே முழு தகவல் அந்த காணொலியில் இடம்பெறவில்லை என குறிப்பிட்டு சம்பந்தப்பட்ட தகவலையும் மறுத்து சுகாதார அமைச்சு செய்தியினை வெளியிட்டுள்ளது. முழுமையாக தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு சில தளர்வுகள் வழங்குவது குறித்து தேசிய மீட்சி திட்டம் குழு கலந்தாலோசிப்பதாக அண்மையில் பிரதமர் தான்சி முகுதீன் யாசின் கூறியிருந்தார். ஆனால் அதன் தொடர்பான இறுதி முடிவு எதனையும் அரசாங்கம் இன்னும் அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். சிறார்கள் 13 வயதினருக்கான தடுப்பூசி பதிவு தொடங்கியது. 12 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போடுவதற்கான பதிவு தொடங்கியது. மைசித்ரா செயலியின் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். தேசிய தடுப்பூசிக்கான நடவடிக்கை இயக்கம் இதனை உறுதிப்படுத்தியது. தொடக்க கட்டமாக 2003ஆம் ஆண்டு பிறந்த மாணவர்கள் மற்றும் வெளிநாடுகளில் கல்வியை தொடரவிருக்கும் மாணவர்களுக்கு தடுப்பூசி போடும் நடவடிக்கைக்கு முன்னுரிமை வழங்கப்படவுள்ளது. அதோடு நோய் அபாயம் உள்ள சிறார்கள் மற்றும் 13 வயதினருக்கும் தடுப்பூசி போடுவதில் முக்கியத்துவம் வழங்கப்படும் என தேசிய தடுப்பூசி நடவடிக்கை இயக்கம் தெரிவித்துள்ளது. இதற்கான பதிவு வாட்ஸ்அப் புலனத்திலும் மேற்கொள்ளலாம் என இதற்கு முன் தகவல் வெளியானது. பெற்றோர்கள் மற்றும் காப்பாளர்கள் தங்களது கண்காணிப்பில் இருக்கும் பிள்ளைகளை எளிதாக பதிவு செய்யும் நோக்கத்தில் இந்த வாய்ப்பு வழங்கப்படுவதாக கூறப்பட்டது. பிறந்தநாள் கொண்டாட்டம், 13 பேர் கைது, குண்டர் கும்பலுக்கும் தொடர்பிருக்கலாம். மலக்கா பத்து பேரந்தாமில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட தளவாட பொருள் விற்பனை செய்யும் கடையின் உரிமையாளர் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டனர். அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது எஸ்ஓபி விதிமுறைகளை மீறியதற்காக 20 வயதிலிருந்து 50 வயது மதிக்கத்தக்க அவர்கள் அனைவருக்கும் தலா 2000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டதாக மலக்கா மாநில குற்றப்புலனாய்வுத்துறையின் தலைவர் ஏசிபி முகமது சுக்ரி கமான் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடர்பில் வெளியான காணொலியில் அணிச்சலை வெட்டுவதற்கு முன்பாக சிலர் குண்டர் கும்பலுக்கான சைகையை காண்பித்ததாக அவர் கூறினார். 17 மற்றும் அதற்கு குறைந்த வயதுடையவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படாது. 17 வயது மற்றும் அதற்கு குறைந்த வயதுடைய எவருக்கும் அரசாங்கம் இப்போதைக்கு தடுப்பூசி போடாது. இருதயத்தில் தொற்று ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எஸ்பிஎம் மாணவர்களுக்கும் தடுப்பூசி போடப்படாது. அமெரிக்காவில் 2வது தடுப்பூசி போட்டுக்கொண்ட 13 வயதுடையவர்கள் அவர்களது இருதயத்தில் தொற்று ஏற்படும் பிரச்சினையை எதிர்நோக்குவதாக கூறப்படுவதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கோவிட் தடுப்பூசி பணிக்குழு நேற்று தெரிவித்தது. தடுப்பூசி போடுவதை படம் எடுக்க பொதுமக்களுக்கு அனுமதி தர வேண்டும். கோவிட் தடுப்பூசி எடுத்துக் கொள்ளும் போது அதனை படம் எடுக்கவும் காணொலியாகவும் பதிவு செய்யவும் மக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என லெம்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபாமி ஃபாட்சில் கேட்டுக் கொண்டுள்ளார். தடுப்பூசி பெற்றுக் கொள்வதை படம் எடுப்பதற்கு அனைவருக்கும் அனுமதி தர வேண்டும். ஏனெனில் மக்களின் பணத்தையே கொண்டு அந்த தடுப்பூசி வாங்கப்படுவதாக அவர் கூறினார். போதிய அளவிலான தடுப்பு மருந்து செலுத்தப்படவில்லை அல்லது உடலுக்குள் தடுப்பு மருந்து அறவே செலுத்தப்படவில்லை என அண்மையில் எழுந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து ஃபாமி இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். சிலாங் மருத்துவமனை இனி முழுமையாக கோவிட் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும். சிலாங்கூரில் முழுமையாக கோவிட் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் 3வது மருத்துவமனையாக சிலாங் மருத்துவமனை மாற்றப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் கோவிட் தொற்றுகள் தொடர்ந்து உயர்வாக பதிவாகி வருவதை அடுத்து அந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நோர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். அம்மாநிலத்தில் கடந்த 14 நாட்களில் மட்டும்
பதிவாகியிருப்பது சலாயாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கோவிட் அல்லாத நோயாளிகள் இதர மருத்துவமனைகளுக்கு மாற்றப்படுவார்கள். அவர்களில் பெரும்பாலான நோயாளிகள் தனியார் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படும். சிலாங்கூரில் சுங்கைபுலோ மருத்துவமனையும் அம்பாங் மருத்துவமனையும் தற்பொழுது முழுமையாக கோவிட் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகிறது. கோவிட் தொற்றுக்கு 13,034 பேர் பாதிப்பு. சிலாங்கூரில் 6,000 மேற்பட்டோருக்கு தொற்று. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 13,034 பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகினர். இம்மாதம் 15 தேதிக்கு பிறகு கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 13,000 தாண்டியுள்ளது. இதன் வழி அந்த தொற்றுக்கு உள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 964,918 உயர்ந்துள்ளது என சுகாதார இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். வழக்கம் போலவே சிலாங்கூர் மாநிலத்தில் கூடுதலானோர் தொற்றின் பாதிப்புக்கு உள்ளாகினர். தென்கிழான் பள்ளத்தாக்கில் பொருளாதாரத்துறையின் முதுகெலும்பாக திகழும் சிலாங்கூர் மாநிலத்தில் 6,049 பேர் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோலாலம்பூரில் 1,611 பேரும், ஜொகூரில் 791 பேரும், நெகிரி செம்பிலானில் 711 பேரும், கெடாவில் 701 பேரும், சரவாக்கில் 644 பேரும் தொற்றின் பாதிப்புக்கு உள்ளாகினர். இருமுறை எச்சரித்தும் பள்ளிவாசலுக்கு வெளியே சிலர் பிடிவாதமாக தொழுகையை நடத்தினர். பினாங்கு அரசு விளக்கம். பினாங்கு ஜூருவில் தாமான் பிலாங்கி அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் உள்ள பள்ளிவாசலுக்கு வெளியில் ஹஜ் பெருநாள் தொழுகையை நடத்தக்கூடாது என்ற விதிமுறை குறித்து பினாங்கு அரசாங்கம் இருமுறை நினைவுறுத்தியிருந்தது. அப்படியிருந்தும் அந்த எச்சரிக்கையை மீறி 100 மேற்பட்டோர் அந்த பள்ளிவாசலுக்கு வெளியே தொழுகை நடத்தினர். ஒருமுறை தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களில் 100 பேர் மட்டுமே பள்ளிவாசலின் தொழுகை மண்டபத்தில் தொழுகையில் பங்கேற்க அனுமதிக்க முடியும் என அங்குள்ள மக்களுக்கு கூறப்பட்டிருந்ததாக பினாங்கு மாநிலத்தின் முதலாவது துணை முதலமைச்சர் அகமது சாக்கியுடின் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். ஹஜ் பிறநாளுக்கு முதல் நாளே இதுகுறித்து நினைவுறுத்தப்பட்டது. அப்படியிருந்தும் சிலர் பிடிவாதமாக அங்குள்ள கார் நிறுத்தும் பகுதிக்கு அருகே தொழுகையை நடத்தியதாக அவர் கூறினாா்.